ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய புதினா ரைஸ் பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 2 கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் இருக்க வாட்டர்லாம் போயிட்டு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் இப்போ தான் நம்ம சால்ட்டு சேர்க்குறோம். ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்தளவு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. பேனில் ஆயில் சேர்த்துட்டு 1 கைப்பிடி வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஆயிலோடு நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். சாதம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதில் நான் சேர்த்துக்கிறேன். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புதினா தொக்குக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் சேர்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே இது மேலே சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். வேர்க்கடலை மிளகாய் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸில் லாஸ்ட்டில் சேர்க்க சொல்ல இந்த ரைஸோடு இந்த வேர்க்கடலை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏமாஸ்டி ஃபுட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.